இன்னைக்கு கெனோலாஸ் கிச்சனில் பூசணிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை சேர்த்துக்கோங்க. நான் இந்த பூசணிக்காய் ஷ்ரெட் பண்ணும்போது வந்த தண்ணியோடே தான் இதில் சேர்க்குறேன். முதல்ல நல்லா வதக்கி எடுத்துக்கணும், ஏன்னா அதோட பச்சை வாசனை போகணும். நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லே கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பூசணிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு எதுவும் இல்லை, அந்த நல்லா மூழ்கணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பூசணிக்காய் வேகணும், அது வேகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஸ்வீட்டில் ஒரு சிட்டிகை சேர்த்தோன்னா அது அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணும். அப்பப்போ சாட்டே பண்ணி அப்படியே அந்த பூசணிக்காவை வேக விட்டுருங்க. இப்போ அது வெந்து வரும்போதும் கொஞ்சம் ரெடியூஸும் ஆயிரும். இப்போ அது நல்லா வெந்துருச்சு, அதனால் திருப்பி அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ அதே பேனில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 1 கப்பு பூசணிக்காய் ஷ்ரெட்டட் எடுத்தீங்கன்னா 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லை சர்க்கரை ஜாஸ்தியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த சர்க்கரை முதல்ல கரையட்டும். இந்த பூசணிக்காய் அல்வா வந்து நார்த் இந்தியன் சைடில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த சர்க்கரை நல்லா கொதிச்சு வரட்டும். யூஸ்வலாக நம்ம கேரட் அல்வா அதெல்லாம் செய்யும்போது கேரட்டு வேகும் போதே அதிலே சர்க்கரையை கலந்துக்கலாம். பட் இந்த பூசணிக்காய் அல்வாவுக்கு நம்ம இந்த சர்க்கரை ஜீரா கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரணும், அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த பூசணிக்காவை சேர்க்கணும். கம்பி பதம் அப்படிலாம் தேவையில்லை, பட் கம்பி பதத்துக்கு முந்தின ஸ்டேஜாக கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கியாக வரணும், அதனால் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இன்னைக்கு ஹோலி அப்படிங்கிறதுனால நான் இந்த ஸ்பெஷல் ஸ்வீட்டை பண்ணி காட்டுறேன். இப்போ சர்க்கரை ஜீரா திக்கான உடனே வேக வச்ச பூசணிக்காவை நம்ம அதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா சர்க்கரையோட பிளெண்ட் ஆகி அல்வா பதத்துக்கு அப்படியே திரண்டு வரணும். 1/2 teaspoon ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 tablespoon நெய் சேர்த்துக்கலாம் நம்ம. இதுக்கு ரொம்ப நெய் பிடிக்காது. இப்போ பாருங்கள் நல்லா அது சுண்டி வந்துடுச்சு. கொஞ்சம்தான் இந்த பாத்திரத்தை விட்டு வந்துடுச்சுன்னா இது ரெடி ஆயிரும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் இதே இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இது மல்டி கலர் அல்வாவாக நான் பண்ண போகிறேன். ஒரு ரெட் ஃபுட் கலர் கொஞ்சம் இந்த பக்கம் சேர்த்துருக்கேன், எல்லோ ஃபுட் கலர், க்ரீன், அப்புறம் பிங்க். இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா மல்டி கலர் அல்வா ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க.
பூசணிக்க அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம கேஷ்யூ நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாக செய்யக்கூடிய அல்வாவும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான பம்ப்கின் அல்வா ரெடி.